ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மூணு வகையான ஒரு ஃபேஸ் க்ரீம், அதாவது நைட் க்ரீம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணுமே வந்து ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் டெய்லியும் ஒன்று அப்படின்ற கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு எந்த வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மூணு நைட் க்ரீம்லேயுமே நான் நிறையா விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் ஒயிட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க அந்த க்ரீமை எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். அந்த பீட்ரூட் க்ரீம் பண்ணுறதுக்கு பீட்ரூட் ஒரு அரை பீட்ரூட் வந்து தோலை நீக்கிட்டு இந்தமாதிரி ஒரு கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பியூரான ஜூஸ் கிடைக்கும். இப்போ இந்த வந்து துருவனதை வந்து நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பீட்ரூட்டோட ஜூஸ் மட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் பியூரான ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அது ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிக நாளைக்கு செஞ்சு வைக்க தேவையில்லை. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 7-8 நாளைக்கு 10 நாளுக்குள்ளே வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸ் கூட நான் வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணுறேங்க. விட்டமின் இ ஆயில் இல்லைன்னா கூட நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விட்டமின் இ வந்து நம்ம போடும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக க்ளோனஸ் கொடுக்கும். ஸோ இது எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கத்தால ஜெல் வந்து நீங்கள் கடையில் வாங்கினதான் யூஸ் பண்ணிக்கோங்க. நேச்சுரலாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கடையில் இருக்கிற அந்த ஜெல் டைப்பில் இருக்கிற ஆலோவேரா ஜெல் அது வாங்கிக்கோங்க. அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண ஒரு ஜெல் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ வந்து இது கடையில் வந்து எப்படி க்ரீம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்துடுங்க. இதை வந்து ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 10 நாள் வரைக்குமே இந்த ஆரம்பமாக வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20 நாளைக்கு மேலேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பாடுங்க. நீங்கள் காலையில் பார்க்கும்போது உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவாகவும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியுமே வந்து பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது நம்ம பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ணி நம்ம பிளட்டை அதாவது ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாகவும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்துக்குங்க. பிளாக் மார்க் இருந்துச்சுன்னா கருவளையாக இருந்தாலுமே சீக்கிரமாக சரி பண்ணிவிடும். இதை நீங்கள் கண்ணை சுற்றியுமே போட்டுக்கலாங்க, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன க்ரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து கேரட் க்ரீம் பண்ண போகிறோம். ஸோ அந்த க்ரீம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு அரை கேரட் இருந்தாவே போதுங்க. ஒரு சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அது பீட்ரூட் க்ரீம் பண்ண மாதிரியே தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து கேரட்டை வந்து இந்த மாதிரி வந்து கிரேட்டரில் துருவி எடுத்துகிட்டு நல்லா அதையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ஜூஸ் கிடைக்காது, தண்ணி ஊற்றி அரைச்சி தான் ஜூஸ் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ நம்ம இந்த க்ரீமுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் பியூரான ஒரு க்ரீம் இந்த ஜூஸில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி துருவி எடுத்தால் தான் நல்லா ஒரு ஜூஸ் கிடைக்குங்க பியூரான. இப்போ வந்து இந்த ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஜூஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஜூஸ் கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறோங்க. இந்த கத்தால ஜெல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கருவலை இருந்தாலும் மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அங்கங்கே கருப்பு கருப்பாக வந்து பிளாக் மார்க் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவுமே சீக்கிரமாக ரிமூவ் ஆகிட்டே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள். கேரட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விட்டமின் சி அண்ட் ஏ இருக்கிறனால நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா ஒயிட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுவுமே நீங்கள் டெய்லியுமே வந்து ஜூஸாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நைட் டைம் வந்து இந்த க்ரீமாகவும் யூஸ் பண்ணிவிட்டு பகலில் வந்து ஜூஸாகவும் குடிச்சிட்டு வரும்போது இன்னுமே வந்து நான் சீக்கிரத்தில் ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ வந்து கேரட் ஜூஸும் இந்த ஆலோவேரா ஜெல்லுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இதுவுமே நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் 10 நாள் வரைக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 20 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுவுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் எழுந்துச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சோப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் கழித்து யூஸ் பண்ணிக்கோங்க. காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து பண்ணி பாருங்கள். இந்த க்ரீமில் ஏதோ ஒரு க்ரீம் டெய்லியுமே யூஸ் பண்ணி பாருங்கள்.
அஞ்சு நாளுக்கு அப்புறமா உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பரான ஒயிட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சன் டேன்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிட்டு நம்ம ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ வந்து யாராச்சும் பார்க்குறவங்களே கேட்பாங்க, நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற கேட்குற அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஜெல்லை வந்து ஏர்டைட்டான கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதுவுமே நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணவே போதும், நிறையா வந்து போடணும் அவசியம் இல்லை. இது ஒரு ஜெல் மாதிரி இருக்கனால கொஞ்சம் எடுத்து நம்ம அப்ளை பண்ணவே நிறையா ஃபுல் ப்ளேஸுக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் வந்து 10 டேஸுக்கு மேலே வச்சுக்காதீங்க. நீங்கள் அப்போவே 10 நாளைக்கு குறுக்க ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த க்ரீமு. இந்த க்ரீமை வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத 5 நாளுக்கு அப்புறமா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேரட் க்ரீம் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ வந்து இப்போ அடுத்த 3வதுவாக என்ன க்ரீம் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ வந்து தேங்காய் எண்ணெயை வச்சு ஒரு க்ரீம் ரெடி பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா க்ரீமுக்குமே பேஸ் வந்து ஆலோவேரா ஜெல்லு தாங்க. அது கடையில் வாங்கி யூஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா போட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது கூட வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஒரு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ரோஸ் வாட்டர் எதுக்கு போடுறோன்னா நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ வந்து அந்த ஆயில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம ஸ்கின்ல இந்த க்ரீம் போட்டனையுமே ஆயிலாக இருக்கிற மாதிரி தெரியாது. இந்த ரோஸ் வாட்டர் போட்டோம்னா அதனால தான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது கூட வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம், ரொம்ப அதிகமாக வேண்டாங்க. சில பேருக்கு வந்து கோகோனட் ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒத்துக்காது, சில பேர் கருப்பாகுது அப்படிலாம் ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாதாம் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் வெறும் விட்டமின் இ ஆயில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த க்ரீமை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதுவுமே வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையுமே ஆகாதுங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் வர மாதிரிலாம் தெரியாது. ஸோ வந்து இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ஆயிலாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபேஸில் தெரியாது. ஏன்னா நைட் டைம் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது அப்ளை பண்ணிட்டு வெளியில் எங்கேயும் போக போகிறதில்ல. அதனால் நீங்கள் நைட்டை வந்து அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க. காலையில் இருந்துச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இதையுமே இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதை வெளியில் வச்சா யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த க்ரீம் மட்டும் நீங்கள் வந்து 1 மாதம் வரைக்குமே தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இது கெட்டு போகாது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த 3 க்ரீமே நீங்கள் எதுலாச்சும் ஒன்று உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் நைட் டைம் அப்ளை பண்ணிட்டே வரும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். 5 நாளும் வந்து விடாமல் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலர் எழுதியிருக்கோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.